ஊரே பாக்குற மாதிரி நல்லா கிராண்டா எல்லாம் சொந்தக்காரங்களா பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிக்கணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அப்படியே சூப்பரா பண்ண போறேன் பிள்ளை கல்யாணத்தை. நான் திருவிழா மாதிரி நடத்த போறேன்டா. திருவிழாத்தே நான் வந்து வேலு குத்தி தீ மதிக்கிறேன் வந்து. நாமா சரிம்மா, நீ சொல்ற மாதிரி ஊரே பாக்குற மாதிரி நல்லா கிராண்டா சொந்தக்காரங்களா மறந்து போற மாதிரி கடனை உடனே வாங்கி 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ற வச்சுக்க, நாலே நாள்ல பிரிஞ்சுட்டா என்னமா பண்ணுவ நீ? அது 40 லட்சம் ரூபாய் எங்க? அதையும் இந்த ஊரே பாக்கோம், நாங்க பிரிஞ்சு போறதையும். உங்களோட சந்தோஷத்துக்காக இவ்வளவு கிராண்டா பண்ணணும், ஊர் மக்கள் எல்லாம் பாக்கணும், சொந்தக்காரங்க எல்லாம் பாக்கணும், இவங்களா வெறுப்பேத்தணுங்கோசம் நீ இவ்வளவு பண்றீங்க எனக்கு. ஆனா நான் சந்தோஷமா இருக்க முடியாது. கல்யாணம் போனா மண்டபத்துக்கே 10 லட்சம் ரூபாய் ஆகும், அட்வான்ஸ் 5 லட்சம் ரூபாய் கட்டுங்க. சப்போஸ் கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அட்வான்ஸ் கூட திருப்பி தர மாட்டானுங்க. போட்டோகிராபி ஆல்பம் 5 லட்சம் ரூபாய் வாங்குவானுங்க. எப்ப தருவானு கூட தெரியாது. பொண்ணுக்கு 70,000 ரூபாய் புடவை, மறுபடியும் ரிசப்ஷனுக்கு 2 தடவை என்ன ட்ரெஸ் சோலி, அப்புறம் நம்மளுக்கு முஞ்சிரும் சோலி. ஒரு நாயும் சொந்த கால நிக்காது, ஆனா கரெக்டா பந்த காலு கேப்பானுங்க. பந்த காலுன்னா பிரியாணில வெயிட ஆட்டுக்காலன்னு கேப்பானுங்க. வெஜ்ஜி செய்ய நான் வெஜ்ஜி செய்ய நம்மள வெஜ்ஜி செய்வாங்க. எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம். இதுல ஊர்ல கல்யாணமா மாறல சந்தன மாதிரி அத்தைங்களுக்கு புடவை, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ், அவள் தான் அதோட கீஞ்சுது என் பர்ஸ். இதுல வேற குழந்தை ஒண்ணு கேக்க, மேம மேம எனக்கு பிராக் வாங்கி கொடுங்க. அவள் தான் லாக்கு. மண்டபத்துல எல்லாம் பாத்துட்டு அந்த பொண்ணு கேக்கும், எனக்கு வெல்கம் டான்ஸ் வேணும், மலையனூர் நாட்டாம மனச காட்டு பூட்டாமனு கேக்கும். எங்க இது எல்லாம் தேவையா எனக்கு? அது மட்டும் இல்லாம டிஜே மண்டபம் வாசல்ல இறங்கிறதுக்கு வந்துட்டு போறது மட்டும் இல்லாம கையில வர கவர் வரத்துணும் பிரியாணி எடுத்து போறதுக்கு வீட்டுக்கு. அது ஒண்ணு சாப்பாடு குறை சொல்ல, சாப்பாடு நல்லா இல்ல, பாயசம் இல்ல, பொரியல் வைக்கல, சிக்கன் வைக்கல அப்படின்னு வாங்க. இல்லாம கும்பல வர கவுண்டர் வர அடிக்கங்களை பாத்துட்டு, மாப்பிள்ளைய மூஞ்சி அப்படிங்குது புறாங்குட்டான் வகை குரங்கு மாதிரி, பொண்ணு ஏன் சிரிக்கவே மாட்டேங்குது, ஏன் மூஞ்சி உருன்னு வச்சு நிக்குது, மாப்பிள்ள அப்பா ஏன் சிரிக்கவே மாட்டாரு, பொண்ணு அம்மா ஏன் கனையவே மாட்டேங்குது, ஐரு குஸ்டுக்குறாரு, இதெல்லாம் பேசுங்க. எதுக்குமா நம்மளுக்கு அதுல இன்னும் இருக்கும், நல்லா துண்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு நம்மளையே புறம் பேசிட்டு போவோம். அதுக்கு பின்னாடியே போனா தெரியும் என்னன்னா பேசுதுன்னு. இதுல ஒருத்தன் வருவான், சம்பந்தமே நம்ம எங்க இருந்தோம், எனக்கு போடுங்க மச்சா மோந்துரும், அவ்வளவுதான், நம்ம போடலன்னா நம்ம கதையே தீந்துரும். இதுல மண்டபத்து ஓரமா பஞ்சு மிட்டாய் வைக்கணும், ஐஸ்கிரீம் வைக்கணும், பல்லு இல்லாத சொந்தக்கார கேரக்டர் நாய்ங்களா வரும், அதுங்களுக்கு பீடா வேற வைக்கணும். எங்க சந்தோஷத்துக்கு நாங்க பார்த்தா, ஆனா உனக்கு பிடிச்சாம நீ கல்யாணம் பண்ணிக்கிறான். ஐயோ இதெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான்டா, எனக்கு என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, அதுதான் எனக்கு சந்தோஷம். நம்ம பண்ற கல்யாணம் பிரம்மாண்டமா இருக்கக்கூடாது, நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் பிரம்மாண்டமா இருக்கணும்.